சென்னையில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் விரைவில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் சென்னையில் நடத்தப்படும் 35வது அனைத்திந்திய அஞ்சல் ஹாக்கி போட்டிகளை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள விளையாட்டு மைதானங்கள் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். விளையாட்டு மைதானங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததால் அவை அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குடும்ப அட்டை இல்லாமல் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை பெற விண்ணப்பித்தவர்களின் விவரங்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். வருவாய்த்துறை தான் தாய் துறைங்க. அந்த மாதிரி துறைக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அந்த விடுபட்டு போனதோட வெரிஃபிகேஷன் எல்லாம் முடித்து நம்ம டிஎன்இஜிஐக்கு அனுப்பியிருக்கோம். அவர்களோட ஆணையை பெற்று அவர்களுக்கும் கொடுக்கறதுக்கான நடவடிக்கையில் மாநகராட்சி அடங்குங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.